ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இன்றைக்கி வந்து ட்ரையல் ரன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலில் பார்த்தீங்கன்னா 5:30 வந்துட்டு சென்னை சென்ட்ரல்லிருந்து ட்ரெயின் கிளம்பியிருக்கு. மத்தியானம் 12:30 மைசூர் ரீச் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து காட்பாடியிலையும் பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பேஜஸ் இருந்திருக்கு. மெயினாக அந்த ட்ரையல் ரன் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுற க்ரூ வந்து இந்த ட்ரெயினோட ஃபீச்சர்ஸு, அதோட டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து அவேர்னஸ் கிடைக்கணும். அதுபோல் வந்துட்டு அந்த லைன் ஆப்ரேட் பண்ணுற லைன் பற்றி அவேர்னஸ் இருக்கணுன்றக்காக தான் மெயினாக வந்துட்டு இந்த ட்ரையல் ரன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1:05 ஷார்ப்பாக மைசூர் ஜங்ஷன்லேருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பியிருக்கு. அது ஈவினிங் வந்து 7:35 சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, சதர்ன் ரயில்வே, ஸோ இதோட ஜென்ரல் மேனேஜர்ஸு, அதுபோக சென்னை பெங்களூர் மைசூர் டிவிஷனோட டிவிஷனல் ரயில்வே மேனேஜர்ஸ் வந்துட்டு இந்த ட்ரிப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்கள தவிர்த்து மற்ற சீனியர் அஃபிஷியல்ஸு, ஸ்டாஃப், அதாவது சதர்ன் ரயில்வே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயோட ஸ்டாஃபும் இந்த ட்ரையல் ரன்னில் கூட போயிருந்திருக்காங்க. நவம்பர் 14 இந்த ட்ரெயினை வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து பெங்களூர்லேருந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுவார். கரண்ட்டாக இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ ஓடிட்டுருக்கிற சதாப்தி எக்ஸ்பிரஸோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அதாவது 75-77 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த ட்ரெயின் ரன் ஆகும். பட் இது ஆக்சுவல் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 160-180 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இந்த ட்ரெயினால் ரன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.